வணக்கம் நண்பா. நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வரப்போகிற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நம்மளை ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் பண்ண போகுது. அப்புறம் இதோட ரிசல்ட் எல்லாமே நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படவும் வைக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இவங்க பவர்ஃபுல்லான ரெண்டு மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு அதோட பவர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்க ஒரு டெஸ்ட்டை போட்டு விட்றாங்க. ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு பவர்ஃபுல் மேக்னெட்டுக்கு இடையில லைட்டர்ஸை வச்சு அந்த மேக்னெட்டை மோத விட்றாங்க. மேக்னெட்டோட பவர்னால லைட்டர் வெடிச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே நெருப்பு சும்மா தாறுமாறாக பரவுது. அடுத்து இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க படார்னு ஐஃபோனை தூக்கி இது ரெண்டுக்கும் இடையில வச்சிடுறாங்க. செல்போனை மட்டும் அது என்ன சும்மா விட்டு வைக்க போகுது, அதையும் சும்மா தெரிக்க விடுது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இப்போ ரெடி பண்ண பொருளோட முன்னாடி காலத்தில் ரெடி பண்ண பொருள் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. சரி அதையும் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துலாமேன்ட்டு இவங்க 1968 மிலிட்ரியில் யூஸ் பண்ண ஒரு ஹெல்மெட்டையும் அப்புறம் இப்போ யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டையும் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க சுத்தியலால் உடைக்க முடியுதான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சுத்தியலால் அந்த ஹெல்மெட்டை ஒன்றுமே பண்ண முடியலை. இதெல்லாம் சரிபடாது, எடுடா நம்ம ஆயுதத்தை சொல்லிட்டு ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர் எடுத்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யூஸ் பண்ற ஹெல்மெட்டை வச்சு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு இதுல வைக்கிறாங்க. இது ஒரு டன் வெயிட்டுக்குள்ளேயே நொறுங்கிடுது. நம்ம டெஸ்ட் பண்ண நினைச்சது மிலிட்ரி ஹெல்மெட்டை தானே, சரி அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமேனு ஃபர்ஸ்ட் இவங்க இப்போ மிலிட்ரியில யூஸ் பண்ற ஹெல்மெட்டை வைக்கிறாங்க. அது 2 டன் வெயிட்டுக்குள்ளேயே நொறுங்கிடுது. இதுவே எப்படின்னா பழசு எப்படி இருக்குன்னு பார்த்தலான்ட்டு 1960s மிலிட்ரியில் யூஸ் பண்ண ஹெல்மெட்டை ஹைட்ராலிக்கில் வைக்கிறாங்க. இது பாட்டுக்கே 3 டன் 4 டன்னு வெயிட்டு தான் அதிகமாகிட்டே போதே ஒழிய ஹெல்மெட்டுக்கு ஒன்றுமே ஆகலை. 5 டன் வெயிட்டை ரீச் பண்ணுறப்ப தான் லேசாக உடைய ஆரம்பிக்குது. இதை சுக்கு நூறாக்க 10 டன் வெயிட்டு வரைக்குமே தேவைப்படுது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரிசல்ட் எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியத்தை கிளப்பி விடுது. புதுசோட பழசுதான் பெஸ்ட்னு இது நிரூபிச்சுட்டு அடுத்து ஒரு யூடியூப் சேனல் 2 லட்சம் தீக்குச்சியை வச்சு கஷ்டப்பட்டு வீடு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் 2 கோழியை தூக்கி அதில் வச்சு அதை பற்ற வச்சா என்ன ஆகுங்கிறது தான் இவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட். இதுக்காக இவங்க உயிர்கோழியெல்லாம் வைக்கலை, ஏற்கனவே கட் பண்ண சிக்கனை ஒரு சில்வர் ஃபாயிலில் சுற்றி அதை அதில் வச்சு பற்ற வைக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா கிரேஜியான எக்ஸ்பெரிமெண்ட் தான், இருந்தாலும் இவங்க இதை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் இந்த கிரேஸியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி நண்பா, இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு பார்க்கலாம்.